ஈரநிலங்கள் பௌதிக சூழலில் காணப்படும் தொகுதிகளில் ஈரநிலங்கள் மிகவும் பெருமதியான சூழ்தொகுதிகளாக காணப்படுகின்றது உலகின் எல்லா பகுதிகளிலும் ஈரநிலங்கள் காணப்பட்டாலும் அயன பிரதேசங்களில் காணப்படும் ஈரநிலங்கள் முக்கியத்துவம் உடையதாக காணப்படுகின்றது ஈரநிலங்கள் என்பது நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ நீரால் மூடப்பட்டிருக்கும் இடங்களை குறிப்பிடுகின்றது ரம்சார் ஒப்பந்தப்படி ஈரநிலம் என்பது சதுப்பு நிலங்கள் தாழ்வு நிலங்கள் அல்லது முற்றா நிலக்கரி நிலமாயினும் அலையற்ற சமயங்களில் ஆறு மீட்டருக்கு மேற்படாத ஆழம் கொண்ட இயற்கையான அல்லது செயற்கையான நிலையான அல்லது பாய்கின்ற நன்னீர் அல்லது உவர்நீரை உடைய பகுதிகளாக காணப்படுகின்றது ஈரநிலங்களை பொதுவாக இருவகைப்படுத்தலாம் கரையோர அல்லது வற்றுப்பெருக்கு ஈரநிலங்கள் நிலப்பகுதி அல்லது வற்றுப்பெருக்கற்ற ஈரநிலங்கள் கரையோர ஈரநிலங்களை நதிமுகத்துவாரங்களில் கடல்நீரும் நன்னீரும் கலக்கின்ற பகுதிகளில் காண முடியும் நிலப்பகுதிக்கான ஈரநிலங்களை ஆறுகள் அருவிகளின் வெள்ளச்சமவெளிகள் ஏரிகள் குளங்களின் எல்லைகள் தரைக்கல் நீர் கிடைக்கும் இடங்கள் மலைவீழ்ச்சி கூடுதலான பகுதிகளில் காண முடிகின்றது ரம்சார் உடன்படிக்கையின் கீழ் ஈரநிலங்கள் மூன்று வகைப்படுத்தப்படுகின்றது கரையோர ஈரநிலங்கள் உள்நாட்டு ஈரநிலங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஈரநிலங்கள் இவற்றுள் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஈரநிலங்களாக கால்வாய்கள் குளங்கள் நீர்தங்கி நிற்கும் பகுதிகள் கழிவுநீர் நீர் சுத்தியரிக்கும் பகுதிகள் என்பவற்றை குறிப்பிட முடியும் ஈரநிலங்களின் செயற்பாடுகள் அவற்றை பெறுமதிமிக்க தொகுதிகளாக உருவாக்குகின்றன அந்த வகையில் ஈரநிலங்களின் செயற்பாடுகளை வழக்கமான செயற்பாடுகள் தொழிற்செயற்பாடுகள் உற்பத்தி செயற்பாடுகள் மற்றும் தகவல் செயற்பாடுகள் என நான்கு வகையில் வகைப்படுத்தி நோக்க முடியும் வழக்கமான செயற்பாடுகள் என்கின்ற போது ஈரநிலங்கள் ஊட்டச்சத்துக்களை சேமிக்கும் இடங்களாகவும் மீளுற்பத்தி மையங்களாகவும் காணப்படுகின்றது மேலும் அரிப்பை கட்டுப்படுத்தும் பகுதிகளாகவும் உவர் தன்மையை கட்டுப்படுத்தும் தன்மையுடையதாகவும் நீரை சுத்திகரித்தல் காலநிலையை நிலையாக வைத்திருத்தல் காபனளவை கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றின் முக்கியமான செயற்பாடுகளுக்கு இந்த ஈரநிலங்கள் உதவுகின்றது அத்துடன் பறவைகள் விலங்குனங்களின் புகலிடமாகவும் புலம்பெயர் பறவைகளின் வாழிடமாகவும் இவை காணப்படுகின்றது சூழற் தொகுதியின் உறுதிநிலையை பேணுவதற்கு இந்த ஈரநிலங்களினுடைய செயற்பாடு மிக முக்கியமானதாக உள்ளது அத்துடன் ஈரநிலங்களின் தொழிற்சேற்பாடு என்கின்ற போது விவசாயம் நீர்ப்பாசனம் கூட்டுப்பண்ணை விவசாயம் காட்டு வளங்கள் போக்குவரத்து சக்தி உருவாக்கம் சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு இடங்களாகவும் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் தாவர விலங்கினங்களின் வாழிடமாகவும் இவை காணப்படுகின்றது மேலும் ஈரநிலங்களின் உற்பத்தி செயற்பாடுகள் என்கின்ற போது ஈரநிலங்கள் நீர் உணவு எரிபொருளுக்கான விறகு மருத்துவத்திற்கான வளங்கள் மரபு ரீதியான வளங்கள் கட்டடங்கள் கட்டுமானம் மற்றும் கைத்தொழில் தேவைகளுக்கான மூலப்பொருட்களை பெற்றுத்தருகின்ற பகுதிகளாகவும் காணப்படுகின்றது அத்துடன் ஈரநிலங்கள் ஆய்வு கல்வி ஈரநிலங்களின் தனித்துவத்தன்மையை அவதானித்தல் அரும்பொருட்களாக காணப்படுதல் கலாசார பரம்பரை சொத்தாக காணப்படுதல் போன்ற தகவல் செயற்பாடுகளையும் கொண்டுள்ளது ஈரநிலங்களின் முக்கியத்துவம் என்கின்ற போது உயிர் பல்வகமையை பேணுகின்ற பிரதான இடமாக இவை காணப்படுகின்றது குறிப்பாக இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் முதுகெலும்பு வகையைச் சார்ந்த விலங்கிடங்களில் முப்பது வீதமானவை சூழலியல் ரீதியாக ஈரநிலங்களிலே தங்கியுள்ளது மேலும் ஈரநிலங்கள் தாழ்நில பாதுகாப்பிற்கான பிரதானமான அம்சமாக உள்ளது அந்த வகையில் பார்க்கின்ற போது கரையோர எல்லை நிலங்களுள் கடல் நீர் உபர்தன்மை ஊடுருவரிலிருந்து பாதுகாப்பதுடன் கரையோர பகுதிகளில் காணப்படும் மணற்குவியல்களை பாதுகாக்கவும் உள்நாட்டுப் பொருட்கள் கடலில் காவி செல்வதை தடுக்கவும் காற்று தடையாகவும் சுனாமி அலைகளின் வேகத்தை குறைக்கவும் கரையோர அரித்தலிலிருந்து கரையோரப் பகுதிகளை பாதுகாப்பதிலும் ஈரநிலங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றது ஈரநிலங்கள் அடையல்கள் படியவிடப்படுகின்ற பிரதான இடமாக காணப்படுவதனால் வளிமண்டலத்தில் சேருகின்ற காவன் படிவுகளின் உறைவிடமாக இவை காணப்படுகின்றமையால் முக்கியத்துவம் பெறுகின்றன அத்துடன் ஈரநிலங்களின் நீரியல் செல்வாக்கு சூழலியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகின்றது குறிப்பாக நீரியல் வட்டத்தில் ஊடு வடிதல் என்பதற்கு இந்த ஈரநிலங்களில் ஆற்றும் பணி மிகச்சிறந்ததாகும் இவ்வாறான முக்கியத்துவம் பெற்ற ஈரநிலங்கள் பொருளாதார ரீதியாகவும் காணப்படுகின்றது குறிப்பாக விவசாயம் மீன்பிடி சுற்றுலா போன்றவற்றிற்கும் மூலப்பொருட்களை வழங்குகின்ற மூலமாகவும் இந்த ஈரநிலங்கள் காணப்படுகின்றமை சிறப்பாகும் இத்தகைய சிறப்புகளையுடைய ஈரநிலங்கள் அண்மைக் காலங்களில் சூழலியல் ரீதியாகவும் மானிட நடவடிக்கை காரணமாகவும் அச்சுறுத்தலுக்குட்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக காலநிலை மாற்றம் வறட்சி சூறாவளி புயல் போன்றவற்றினாலும் சனத்தொகை பெருக்கம் நகராக்கம் போன்றவற்றினாலும் இந்த ஈரநிலங்கள் அழிவடைந்து வருகின்றமை அச்சுறுத்தலுக்குட்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச ரீதியில் ஈரநிலங்களை பாதுகாப்பதற்காக ரம்சார் பிரகடனம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அத்துடன் ஆண்டுதோறும் பெப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஈரநில தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது